மார்னிங். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கப்ப அதை பற்றின ஒரு முக்கியமான எடிட்டோரியல். சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமின்னு சொல்லிட்டு கன்சியூமர் பிரமிட்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் சர்வே வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து 2019-20 இருந்து ரொம்பவே இப்போ இந்த வருஷம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது பேண்டமிக் முன்னாடியும் குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் அது பேண்டமிக் அப்போ அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட்டாக குறைஞ்சிச்சுங்கிறப்ப அதை தான் அதை பற்றின எடிட்டோரியல் தான் கொடுத்துருக்காங்க. உமன்ஸில் வந்து இதில் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100% ஜாப் இருக்குன்னா அதில் 11% ஜாப்ஸ் தான் உமன்ஸ் வந்து பார்க்குறாங்கிறப்ப அதில் வந்து 52%, அதாவது கிட்டத்தட்ட 70 லட்சம் ஜாப்ஸ் கிட்டே அவங்களுக்கு வந்து இந்த பேண்டமிக்னால லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அர்பன் இந்தியாவில் வந்து உருசான கண்டிஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்டே பார்த்திங்கன்னா 9% தான் உமன் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து அதுலேயும் 76% ஜாப் லாஸ் வந்து வந்திருக்குங்கிறப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு பெரிய நேஷ்னல் இஷ்யூவாக இருக்குங்கிறப்ப அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்க்கணுங்கிறத ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் 8 types ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. டிஸ்கியூஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது இப்போ விவசாயத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 2 பேர் வேலை செஞ்சால் போதும், ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கனால 7-8 பேர் வேலை செய்கிறப்ப அது வந்து அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து டிஸ்கியூஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சரை சொல்லலாம். சில நேரத்தில் மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, சில நேரத்தில் ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அதை வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது டெக்னிக்கல் ஸ்கில்லோ இல்லை எஜுகேஷன் ஸ்கில்லோ இல்லாதனால வர அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது எக்கனாமிக் ரெசஸ்னால ஏதாவது ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளத்தினால அவங்களுக்கு வேலை போச்சுன்னா அது வந்து சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்தியாவில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க சொல்லுவாங்க, ஏன்னா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் தான் இந்த சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது இப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜி ஸ்கில் அந்த இல்லை அந்த டெக்னாலஜி ஸ்கில் இல்லாதனால ஜாப் லாஸ் வந்துச்சுன்னா அதை வந்து டெக்னாலஜி அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ஏற்கனவே ஒரு ஜாபில் இருக்கவங்க வந்து இந்த ஜாப் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு புது ஜாப் தேடுறதுக்காக டைம் எடுத்துக்காங்கள அந்த டைமை வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. வல்னரபிள் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்களா எப்போ வேணால் வேலை போகும் அந்த மாதிரி நிலமையில் இருக்க அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து வல்னரபிள் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 8 type இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்ப இந்தியாவில் வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கப்ப அதை வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணணுங்கிற முக்கியமான பாயிண்ட்டை இதில் சொல்லியிருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது மூலமாக ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பாலிசி கொண்டு வரது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.